வந்துட்டு நம்மளுடைய டிவிக்கு வந்து ஒரு புகார் வழங்கிட்டு இருக்காங்க. அந்த புகார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தொடர்ந்து இந்த பகுதி திருவக்கேணியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய கார்டன் தெரு, தங்கவேலு வைத்திய தெரு, டாக்டர் நடசன் சாலை, டாக்டர் நடசன் ரோடு, இதை போல் பகுதிகளெலாம் நாங்கள் வந்து திருவக்கேணியில் அங்கங்கே வந்து பெட்ரோல் திருட்டு நடக்கிறதாக புகார்கள் புரிகின்றன. இப்போது நம்ம தற்போது இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய கார்டன் தெரு. இந்த சுப்பிரமணிய கார்டன் தெருவில் பார்த்திங்கன்னாக்கா இரவு நேரங்களில் வந்து பெட்ரோல் திருவதாகவும் திருட்டு சுகங்கள் நடக்கிறதாகவும் மக்களிடையே வந்து பகுதி மக்களிடையே வந்து புகார்கள் எழுப்பப்பட்டது. சம்மந்தமாக காலத்தில் வந்து அவருடைய வண்டியை வந்து பெட்ரோல் திருடைய பெற்றதை நமக்கு பகிர்ந்து கொள்கிறார். அவர் பற்றி உங்களுக்கு தகவலை தெரிவித்தார். ஆட்டோலையும் போது சொல்லு. இப்போ அந்த வண்டியில் வந்து எத்தனை நாளாக வந்து பெட்ரோல் வந்து திருடப்படுது? ஒரு 6 மாதமாகவே நடந்துருக்கு. இது பற்றி காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கு. ஆனாலும் தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்துச்சு. அதாவது ராஜன்ல வந்து பெட்ரோலை வந்து திருடிட்டு பிளேடு வச்சு டியூப்பை கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணிவிட்டு பெட்ரோல் எடுத்துகிட்டு இப்படியே விட்டு போயிட்டாங்க. நான் இப்போ காலையில் போகும்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணேன், வண்டி கொஞ்சம் தூரம் போச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. சின்னட ஆஃப் ஆகிடுச்சுன்னு பார்த்தா பெட்ரோல் டியூப் கண்டி இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா சுத்தமாக பெட்ரோல் இருக்குது. இதனால் இன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்குள்ளே போக முடியும்.